திருச்சி டவுன் வந்து என்னோட பிறந்த ஊர். நான் நேட்டிவ் வந்து திருச்சி தான், அம்மாவோட நேட்டிவ் ஃபுல்லாக திருச்சி. அந்த டவுனில் அவங்க கூட சேர்ந்து சந்திச்சு அதுவும் செயல் மூலியமாக கனெக்ட் ஆகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமை அடைகிறேன். செயலே அழகு. கிட்டத்தட்ட ஒரு வெங்கடேஷ் சாரும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். பல ஃபோரமில் லேர்னராக போயிருக்கோம், நிறைய இடத்துல அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணுன்ற நிபந்தத்தில் நிறையா பயணிச்சிருக்கோம். அதில் பார்க்க வரும்போது இதுவரைக்கும் நான் சந்தித்த மனிதர்களில் ஒரு யூனிக் பர்சன் அப்படின்னா வெங்கடேஷ் சாரை சொல்லலாம். என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார், இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் சொல்லிக்கிறேன். ஒரு கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்துட்டு அதிலிருந்து மாறி நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு கற்றுக்க வச்சது வந்து சார்க்கு. எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த சொசைட்டிக்கு நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். இன்னும் நிறையா வளரணும், இந்த செயல் கம்யூனிட்டி வளரணும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டீவ் ஜாப் தான் இந்த டாப்பிக்கை பேசியிருக்காரு. சார்ட்ட கேட்டேன், எப்படி சார் இந்த டாபிக் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னா, இல்லை சார் ஜென்ரலாக உங்களால் இதை பண்ணிட முடியும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி நிறையா கனெக்ட் பண்ணுறதுனால அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார் அந்த டாபிக் எனக்கு கொடுத்ததுக்கு. பேசிக்காக அவங்க என்னை பற்றி சொல்லியிருந்தாங்க, பட் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். நான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். நான் வந்து ஒரு 2000ல் நான் பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்தேன். என்னோடய ஃபாதர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபாதர் பண்ணியிருந்தது ஒரு 25 lakhs மந்த்லி டர்ன் ஓவர், ஒரு 25,000 ப்ராஃபிட். இந்த லெவலில் நான் பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ணேன். 2015 வரைக்கும் என்னோடய பார்வைகள் வந்து வேறு மாதிரி இருந்தது. எந்த விதமான சோசியல் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப்னா நான் வந்து பல தூரத்தில் பின்னாடி நிற்பேன். இப்படிலாம் என்னால் பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% என்னால் செய்ய முடியாது. அப்படி இருந்தனா ஒரு 2015 அப்புறம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு அந்த 2015 ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஓடுனேன். ஒரு 100 crore என்னோட நிறுவனத்தை வந்து டர்ன் ஓவர் பண்ணணும். ஏடிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ங்கிறது ஒரு 100 crore டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கோட ஃபஸ்ட் டைம் பயணித்தேன். 2007 அதுக்கான முயற்சிகள் எடுத்து ஃபஸ்ட்டு இதை மாதிரி நிறைய ஆன்லைன் கிளாஸஸு, ஃபாரினில் உள்ள ஆர்த்தர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்த ஒரு மென்டர் என்ன சொன்னார்னா, ஒரு செக் புக் எடுத்து கிழிச்சு நீ என்னைக்கு என்ன நினைக்கணும்னு நினைக்கிறியோ அதை வந்து அமௌண்ட்டாக ஃபில் பண்ணி எடுத்து வை அப்படின்னு சொன்னார். 2007 வந்து நான் 2015 100 crore டர்ன் ஓவர் பண்ணணும்னு ஒரு செக் எடுத்து செல்ஃப் 100 crore அப்படின்னு எழுதி அதை கிழிச்சு மடித்து பையில் வச்சுக்கிட்டேங்க. இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட செக் இருக்குது, தொகைகள் தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர, பட் அந்த செக்கும் அந்த ஹேபிட்ஸும் எங்களை விட்டு மாறலை. இது ஒரு டேக்கேவாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த பாயிண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து அது வந்து சேலரியாக இருக்கலாம், இல்லை உங்களோட ட்ரீம் வந்து அமௌண்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், பட் அது வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் தயவு செஞ்சு யாராவது ஒருத்தவங்க இந்த டேக்கேவை எடுத்து இந்த செக்கு ஃபில் பண்ணி அதை டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதுதான் என்னோட பிஸ்னஸில் ஒரு சின்ன சக்ஸஸ் ஸ்டோரியாக சொல்லிக்கிறேங்க. பட் நான் ஒரு 12 பிஸ்னஸ் வெர்டிக்கலில் எங்கள் டோட்டல் ஃபேமிலி இருக்கோங்க. கோர் பிஸ்னஸ்ங்கிறது எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூஷனு, அதிலிருந்து வெர்டிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஸ்கூல்ஸ் பண்ணுறோம், ஸ்டீல் சிமெண்ட்ஸு, லைக் அது ஒரு லிஸ்ட்டாக இருக்கும், அது என்னோட ப்ரமோஷனாக போயிடும், பட் அது மாதிரி வேண்டாங்க. பட் பேசிக்காக இது எல்லாத்துலேயும் நான் இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஃப்ரண்ட்டில் போட்டு வச்சுருக்கேங்க, எல் போர்டு அப்படின்றத நான் மாட்டி தான் வச்சுருக்கேன். இன்றைக்கும் நான் வந்து ஏதோ அச்சீவ் பண்ணிட்டேன், நான் எல்லாத்துலேயும் ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இல்லை. என்னோட காரில் நம்ம எப்படி எல் போர்டு மாட்டிக்கிறோமோ அந்த மாதிரி என்னோட மைண்ட் செட்டில் நான் எல் அப்படின்ற ஒரு போர்டை மாட்டிட்டு தான் பயணிக்கிறேன். அது என்ன காரணம்னா, நம்ம இன்னும் கற்றுக்கலங்கிற பயணத்தோடு நம்ம பயணிக்கும் போது நிறையா பேர்கிட்டருந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கிறோம், அது ஒரு பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். அடுத்தது அந்த எல் அப்படின்றது ஒரு காஷனை கொடுத்துருது. லைக் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும், இன்னும் வந்து எந்த விதத்துலையும் பதட்டப்படாமல் இருக்கணும் அப்படின்றத நம்புவோம். ஆக எல் அப்படின்றது இன்னொரு ப்ராசஸில் லைஃப் லாங் லேர்னிங்னு எடுத்துக்கலாம், கண்டினியூஸ் லேர்னிங். இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கிற காரணம் இங்கே இருக்கக்கூடிய இந்த 50 பேர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு கற்றுட்டு போயிட மாட்டோமா, அது வந்து எங்கள் லைஃப்பில் எங்கேயாவது கொண்டு போய் ஒரு சேஞ்சஸை கொடுக்குமா அப்படின்னு நம்புவோம். இதுதான் என்னோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரிங்க.
இந்த செகண்ட் ஜென் எல்லாரும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த செகண்ட் ஜென்ரேஷன்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். இந்த செகண்ட் ஜென்ரேஷன்ல இருக்கிற பெரிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து அடையாளம் ஈஸியா கிடைச்சிடும். ஒரு இடத்துல போய் நீங்க நிக்கிறதுக்கு வந்து மேபி எங்க அப்பாவோட நேமோ ஏடிஎஸ்ங்கிற ஒரு பிராண்டோ கிடைச்சிடும். பட் அதுலேருந்து அதை அங்கீகாரமா கன்வெர்ட் பண்றது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம ஸ்டாலின். இவ்வளோ திறமைகளை வந்து நம்ம இத்தனை நாளா எப்படின்றதே தெரியாம அந்த அந்த ஆப்ஷன் கிடைக்காம இருந்தது. அவங்களுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். மேபி இங்க இருக்கக்கூடிய செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனரா இருந்தீங்கன்னா, உங்களோட அடையாளத்தை தாண்டி அங்கீகாரத்துக்கு நீங்க போராடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கனெக்டிங் த டாட் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு கம்யூனிட்டியா நம்ம வந்து செயல் அப்படின்றது ஒரு தமிழ் கம்யூனிட்டியா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பகிரங்கமா அறிவிக்கப்பட்டதா நினைக்கிறேன். நம்ம வந்து இன்னைக்கு என்னதான் நம்ம உள்ளுக்குள்ள எல்லாரும் சொன்னாலும் அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்களோட ஒரு சின்ன கம்யூனிட்டிக்குள்ள நிறைய டிராவல் பண்றோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாடார் அப்படின்ற ஒரு சமூகம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டாட் கனெக்ட் இருக்குல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சமூகத்துல ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. பட் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், இப்போ அவங்களுக்குன்ற அந்த அந்த கம்யூனிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல வந்து என்ன வேணாலும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கு, என்ன வேணாலும் ஒரு ஒட்டு மொத்தத்தில் அந்த கம்யூனிட்டிக்குள்ள டிராவல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரிப்ளிகேட் பண்ணி இன்னைக்கு நிறையா கம்யூனிட்டி வந்து பண்ணுறாங்க. பட் அதை ஒரு சின்ன லெவலில் சுருக்காமல் வெங்கடேஷ் சார் வந்து ஒரு தமிழில் ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணி அதை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸாக கொடுத்துருக்கிறதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் சார். உலகத்தை வந்து சுருக்கி பார்க்கல, அதை வந்து தமிழுங்கிற அடையாளத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய கம்யூனிட்டியா உருவாக்கிருக்கீங்க. நிச்சயமா சார், நீங்க சொல்லியிருக்கிற இந்த 100,000 செயல் கம்யூனிட்டி கனெக்ட் ஆகி ஒரு பேங்க் வரைக்கும் இந்த செயல் கம்யூனிட்டியில நிச்சயமா மிக விரைவில் நடப்பாங்க. இன்வெஸ்டர் நாங்க எல்லாரும் இருக்கும், நீங்க வந்து கவலையே பட தேவையில்லை. பட் அது ஸ்டார்ட் வித் ஒரு சின்ன புள்ளியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றத வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக மைண்ட் செட்டில் எடுத்துக்கிறோம். அதை ஒரு புள்ளி அப்படின்றது வந்து இதுதான் ஏதோ எண்டு அப்படின்றத நம்ம, அது இப்போ இருக்கக்கூடிய இந்த கோவிட் சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் பிரைட்டாக பேசுகிறோம், மோட்டிவேஷன் இருக்குது, நம்ம லைஃப்பில் சாதிச்சிருவோங்கிற நம்பிக்கைகள் எல்லாமே இருக்குங்க. பட் அந்த புள்ளியை வந்து கமா போடுறது அப்படின்றது செயலாள முடியும்னு நான் நம்புகிறேன். ஸ்பெஷலி அதை வந்து இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக சார் செஞ்சுருக்கிற ஒரு ஒர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் நம்ம டயர்டாக இருக்கோமோ அப்பெல்லாம் நம்மளை அடித்து எழுப்பி இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்திருக்கிற அத்தனை ஸ்பீக்கர்ஸையும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு ஃபீல்டில் இருந்தும் அவங்கவுங்களோட எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. எக்ஸ்பெஷலி மேடம் லாஸ்ட் டைம் பேசும்போது எவ்வளோ பேர் அழுதாங்க. லைக் அந்த நமக்கான என்ன வந்து நம்மளோட இலக்கு கனவு காண்றதுன்னா என்னன்னே தெரியாமல் பல வருஷம் கனவு காண்டுட்டு இருந்திருக்கோம். பட் அதை ஒரு புது விதமாக கனவு காண்றதுக்கான காட்டக்கூடிய வாய்ப்புகளாக நமக்கு அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. அப்போ அப்படி இருக்க வரும்போது இன்றைய காலகட்டத்தில் ஒரு இந்த செயல் அப்படின்றது வந்து யாராவது ஒருத்தவங்க நம்ம வந்து லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த 275 பேரும் லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க தோல்வி அடைஞ்சோ இல்லை லைஃப்பை இதுக்கு அடுத்தது எந்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த புள்ளியை நம்ம கமா போடுவோம், செயலில் கொண்டு வந்து இணைப்போம். செலவு நம்மளே பண்ணுவோம், அதுக்கு வந்து அவங்கக்கிட்ட மேபி பணம் இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்கான கமாவாக நம்ம போட்டோம்னா இந்த புள்ளி வந்து முற்றுப்புள்ளி வந்து கமாவாக மாறும்னு நினைக்கிறேன். இந்த 275 பேரும் ஒரு ஒருத்தவங்கள இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்றத ஒரு மிக வேண்டுகோளாக இந்த தருணத்தில் நான் வச்சுக்கிறேங்க. அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் வந்து இந்த முன்னேற்றத்தை வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம எடுத்து கொடுத்துட முடியும் அப்படின்னு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட்டு என்னால் என்ன செய்ய முடியும் இந்த சொசைட்டிக்கு, இல்லை இவ்வளோ பேர் கனெக்ஷனில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது வந்து அண்ணன்டேருந்து கற்றுக்கிட்டது தான். என்னத்தை என்ன வேணும்னு கேட்கறத விட என்னால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியலி நான் என்கிட்ட இருந்த 12 நிறுவனங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபினான்ஷியல் மட்டும் நான் மேஜராக பார்க்குறேங்க. அதனால் ஒரு பேங்கிங்கில் உங்களுக்கு லோன், சப்சிடி, கிராண்ட் இது தொடர்பாக எது உங்களுக்கு வேணும்னாலும் என்னால் அதை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். எம்எஸ்எம்இ வந்து என்னென்ன மாதிரியான பேனலில் நீங்கள் போனீங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதுனா இது வரைக்கும் ஒரு 100 பேருக்கு மென்ட்ரிங் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சின்ன சின்ன லெவலில் யங்ஸ்டர்ஸுக்கு நிறையா பேருக்கு பண்ணியிருக்கிறேன். அண்ணனுக்கு தெரியும், ஆதன் யோகியை வந்து அல்மோஸ்ட் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் இருக்குது, எந்த இடத்துல நீங்கள் அதை போய் பிச் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் கொடுக்க முடியுங்க. அதனால் ஆஃப்லைனில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஃபண்டு தான் ஒரு இஷ்யூ அப்படின்றது வந்து 100% சப்போர்ட் பண்ண முடியுங்க. பட் நம்ம எதிர்பார்க்குற ஃபண்ட், நான் பல ஃபோரமில் நான் சொல்லக்கூடிய 2-3 விஷயங்களில் இது ஒன்று என்னென்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மித்து என்னென்னா, என்கிட்ட பணம் இல்லை, நான் பணம் இருந்தால் பெரிய ஆளாயிடும். சிம்பிள். இது வந்து மேபி எல்லாரோட மைண்ட் செட்லேயும் அவங்கவுங்க லெவலில் இருக்குது. இப்போ லட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு கோடியில் இருந்தால் நான் பெரிய ஆளாயிடுன்றாங்க, கோடியில் இருக்கிறவங்களுக்கு பல கோடி இருந்தால் பெரிய ஆளாயிடுன்றாங்க.
பட் உண்மையானது வந்து அது 100% இல்லைங்க. நிறைய பேர்கிட்ட நான் இதை ப்ராக்டிக்கலாகவே பண்ணியிருக்கிறேன். ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இந்த 5 லட்சம் ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் எனக்கு கொடுங்க, நாளை காலில் இந்த 5 லட்சம் ரூபாயை 5,01,000 ரூபாயை கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட சக்தியும் கட்ஸும் உங்ககிட்ட இருக்குன்னா இதுதான் ரியல் ப்ராஜெக்ட்ஸ் ரைட்டுங்களா. பட் அது எவ்வளோ பேர்கிட்ட இன்னைக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை சார் நான் பிஸ்னஸ் பண்ணணும், என்கிட்ட பணம் இல்லை, இல்லை நான் வேலைக்கு போயிருக்கேன் இப்படிங்கிற இந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கு. பட் இதுல இருந்து மாறி நான் இன்னைக்கும் ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேங்க, பிலோ 25 வயசுக்குள்ள இருக்கிற யாருக்கா இருந்தாலும் நான் 5 லட்சம் ரூபாய் ஃபண்ட் பண்ணிருக்கேன். இதை பல மேடைகள்ல நான் சொல்றேன், ஒரே ரீசன் அவங்க கிட்ட தேவைப்படுறது வந்து இந்த 5 லட்சம் ரூபாய இதை எப்படி மல்டிபிள் பண்றது, இதுக்கு நீ 10 வருஷம் வெயிட் பண்ணு, கம்பெனியை லாஸ் ஆக்குன்னு இல்லாம இந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் இந்த 1 மாசத்துல நான் இது 550,000 ரூபாயா பண்றேன் அப்படின்ற ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட இருந்ததுன்னா, எங்களை மாதிரி பல 1000 பேர் இருக்காங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் பல நெருக்கத்துல ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்க. லாஸ்டா சொல்றது இந்த கனெக்டிங் த டாட்க்கு ஒரு பெரிய வேல்யூவேஷனா நம்ம வெங்கடேஷ் பிரதர் எடுத்துக்கலாம். வெங்கடேஷ் பிரதரோட போன்ல இன்னைக்கு தான் கேட்டேன், எக்ஸ்பெஷலி வந்து 6550 கான்டாக்ட் வந்து வெங்கடேஷ் பிரதரோட போன்ல இருக்கு. 6500 பேர் அப்படின்றது வந்து இது நாட்டே வெறும் நம்பர் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 6500 பேர்ல ஒரு 5000 பேரை ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது தொடர்பு கொண்டு அவங்க கூட பர்சனல் டச்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். கன்ஃபார்ம் ஆகுது அது, ஏன்னா அதை ஹாபிட்டா சார் ஃபாலோ பண்றாங்க. அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சாரோட கான்டாக்ட்ல ஒரு 6550 பேர் இருக்காங்கன்னா இந்த 275 பேருக்கும் அந்த கான்டாக்ட் இருக்கிறதா தான் அர்த்தம். இதுதான் நான் அந்த கனெக்டிங் இந்த டாட்டா நான் நம்புறேன். ஒரு எக்ஸாம்பிள், சாரோட கான்டாக்ட்ல இருந்து என்னோட நம்பரும் இருக்கு, ஹனி செந்தில் சார் நம்பரும் இருக்கு, மேடம் நம்பரும் இருக்கு. என்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4000 கான்டாக்ட் இருக்கலாம், செந்தில் சார்ட்ட ஒரு 5000 கான்டாக்ட் இருக்கலாம், மேடத்துல ஒரு 5000 கான்டாக்ட் இருக்கலாம். இதை மாதிரி நீங்க இந்த மல்டிப்ளை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் உள்ள ஒரு சொசைட்டிக்குள்ள நம்ம அந்த கனெக்டிங் டாட்டுக்கான வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. எனி டைம் நீங்க சாருக்கு பிங் பண்ணீங்கன்னா தேவையான விஷயத்த தேவையானவங்கள கனெக்ட் பண்ணலாம். பொதுவா ஒரு கனெக்டிங்க்கு ஒரு ஹிஸ்டரி சொல்லுவாங்க, 6 to 7 பேரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம்னா யாரா இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் நீங்க வந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணணும்னாலும் சரி, இல்ல வந்து அமெரிக்கால இருக்கிற யாரோ ஒருத்தவங்களை மீட் பண்ணணும்னாலும் சரி, 7 கனெக்ட்ல ஒருத்தவங்கள கனெக்ட் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். பட் அது வெங்கடேஷ் சாரால 3 கனெக்ட்ல பண்ண முடியும். அது வந்து அவரோட மிகப்பெரிய சாத்தியம்ங்க. ஏன்னா கரெக்டான பர்சனை எந்த இடத்துல என்ன பிடிச்சா அதை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து வெங்கடேஷ் சாரோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா நினைக்கிறேன். அப்போ இவ்வளோ கனெக்ஷன் நம்ம வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறோமா, லைக் நம்ம என்ன செய்யறோம், மறுபடியும் நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வரோம் இந்த ஸ்பீச்சை கேட்குறோம், இல்லை வந்து ஒரு கனெக்ட் ஆகிறோம், இதை தாண்டி இதை பிஸ்னஸ் ஆகும் நாலேஜ் ஆகும் எப்படி டெவலப் பண்ணும் ரைட்டுங்களா. இப்போ எல்லாரும் நீங்க பணம் கொடுங்க அப்படின்னா சார் கொடுத்துட முடியாது ரைட். எனக்கு ஒரு வேகா வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருங்க அப்படின்னா எனக்கு கொடுக்க முடியாது. நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சார் நான் என்கிட்ட தேங்காய் இருக்கு, தேங்காய் நார்லேருந்து நான் இந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், இதுக்கான ஒரு ஐடியாவுக்கு நீங்க யாராவது ஒரு ரெஃபர் பண்ணுங்கன்னா கண்டிப்பா சார் யாரையாவது ஒருத்தவங்களை கனெக்ட் பண்ணிடுவாங்க, அவங்கள நம்ம வந்து கையை பிடிச்சி மேல போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. ஆக 275 பேருக்கு கிட்ட உள்ள ஆவரேஜ் கான்டாக்ட் 1000 நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே 275,000 பேர் இன்னைக்கு டேட்ல 10 கண்ட்ரில நம்ம கையில இருக்காங்க. ஆனா அதை எப்படி என்கேஷ் பண்ண போறோம், எப்படி அதை வந்து வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறோம், இதை ஒவ்வொருத்தவங்களும் சிந்திச்சோம்னா நிச்சயமா இந்த கனெக்டிங் டாட் வந்து ஃபில் ஆயிடும் நினைக்கிறேன். முற்றுப்புள்ளி வச்சவங்களுக்கு கமா போடுவோம் இந்த செயல் மூலமா. மிக விரைவில் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையை பத்தியான ஒரு கமா போட்டு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கணும், அந்த மாதிரி வாழ்க்கையில கமா போட்டு அடுத்தடுத்து